முன் செய்த வினை என்ன செய்யும் என்பதை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இங்கே உள்ள தொண்டர்களும் இங்கே உள்ள தொண்டர்களை சில சமயத்தில் நான் சாடியும் பேசியிருக்கிறேன், பிறகு வருத்தப்படுவேன். என்னடா மனம் வந்து தொண்டு சேருடைய சாடி பேசியிருக்கேன், கோமா பேசியிருக்கேன், பிறகு வருத்தப்படுவேன். அது முன் செய்த வினை பயனர். அந்த முன் செய்த வினை என்ன செய்யும்? நன்றி மறக்கவும் செய்யும், பொறுமை இல்லாத செய்துவிடும். மேலும் இன்று அன்பர் மாதவன் சொன்னது போல் இந்த அளவுக்கு அவர் சில அவர் அன்பர்கள் சொல்லுகின்ற வேண்டுகோளை உடனுக்குடனே முடிக்கக்கூடிய அல்லது பிரச்சனை தீர்வு காணக்கூடிய இடம் இந்த ஓங்கார் கூட சொன்னார். மற்ற சங்கத்தில் மனிதர்கள் தலைமை தாங்குகிறார்கள் என்றும், இந்த சங்கத்தில் தான் ஆசி ஞானியில் ஆசி பெற்ற ஒருவன் தலைமை தாங்குகிறான் என்று சொன்னார். உண்மைதான், ஞானியில் ஆசி பெற்றவன் தான் நான். ஞானிகள் ஆட்சி பெறாமல் இந்த காரியங்கள் செய்ய முடியாது. மென்மலும் பாடுபடுகிறோம், மென்மலும் ஆட்சி பெற நினைக்கின்றோம். அப்போ இதுக்கு முன்னே என்னிடம் பல கொடுமைகள் கோபங்கள் இருக்கும். நான் சராசரி மனிதன் தானே. ஆரம்பத்தில் புலால் உண்டிருக்கிறேன், பொய் சொல்லியிருக்கிறேன், உயிர் கொலை செய்திருக்கிறேன். பல கொனைக்கேடு உள்ளவன் தான் நான். பல கொனைக்கேடுகள், எல்லா வகையான கொனைக்கேடும் என்னிடம் உள்ள எல்லா கொனை எல்லா வகையான தீமைக்கு ஒரு இருப்படையுமே நான் தான். அப்படி தான் இருந்திருக்கிறேன், இப்பவும் நான் இருக்கிறேன், இன்னும் முயற்சிக்கிறேன். என்னருக்கு குணக்கோடி குணக்கேடுகள், கொடுமையான கோபம், யார் இடையில பேசினால் பழி வாங்கும் உணர்ச்சி, இதெல்லாம் இன்னும் என்னிடம் இருக்குது. இன்னும் என்னிடம் குணக்கேடு இருந்து இன்னமும் குணக்கேடு இருக்குது. பாடுபடுகிறேன், முயற்சிக்கிறேன். இந்த வள்ளுவருமான் 16 அதிகாரமாகிய புறை உடைமை என்று வைத்திருக்கிறார். இந்த புறை உடைமை என்பது பொறுத்து குழுதல். யாரேன்னு இடையூறு செய்தால் பொறுத்து குழுதல், பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்பதோடைய அந்த அதிகாரத்தின் சாரம். என்னிடமே அந்த குணக்கேடு இருக்குது, என்னிடமே பொறுத்துக்கொள்ளும் பண்பு இல்லை, முயற்சிக்கிறேன், மென்மேலும் ஆசானை கேட்டு வருகிறேன். அவர்கள் பொறுமை கடல், பொறுமை இருப்பிடம் இல்லை, பொறுமை கடல். அந்த பொறுமை கடலாகிய ஆசானை வணங்கினால்தான் பொறுமையை கடைபிடிக்க முடியும். எந்த ஞானிகளும் கோபம் இருந்தால் ஞானியாக முடியாது, கோபம் உள்ளவர்களுக்கு ஞானம் வராது. அப்போ ஆரம்பத்தில் அவர் எப்படி இருந்திருப்பார்கள்? கோபம், கொடுமைகள், காம விகாரம், பல குடக்கேடு இருந்திருக்கத்தான் செய்யும். அதை ஆசா ஞானபண்டிதனுடைய திருவடியை பிடித்து பூஜை செய்து தான் அந்த குணக்கேடை அவர் நீக்கியிருக்கிறார்கள். ஆசா ஞானபண்டிதனுக்கு குணக்கேடே இல்லை, புண்ணியவான். ஆசா ஞானபண்டிதன் ஆதி சக்தி, பராசக்தி, எல்லாம் உள்ள இயற்கை என்னையே இந்த தத்துவத்தை அவருக்கு உபதேசித்தார். அவருக்கு உபதேசிக்கவில்லை, அவருக்கு உபதேசிக்காவிட்டால் இன்று ஞானத்தை பற்றி நமக்கு தெரியாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.